பொருளீட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதுக்காக எத்தகைய அநியாயங்களையும் செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள், அதுக்கு துணை போகக்கூடிய அரசியல்வாதிகள், ஆளும் அரசாங்கங்கள், அதனால பொதுமக்களுக்கு ஏற்படும் கொடூர பாதிப்புகள்னு இது எல்லாத்தையும் திரைமொழியில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் கழகத்தலைவன். இந்த படத்துல அரசியல்வாதியும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலினை கதாநாயகனாக இல்ல கதை நாயகனாக நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் மகிழ் திருமேனி. இந்த காலத்து இளம் பெண்களை நினைவூட்டும் நாயகி நிதி அகர்வால், இதுவரை தமிழ் திரையுலகம் கண்டிராத வில்லன் கதாபாத்திரத்துல ஆரவ், நாயகனின் நண்பர்களாக கலையரசன், விக்னேஷ், வில்லனின் ஆளாக வரும் அங்கனா ராய்னு குறைந்த கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கழகத்தலைவன். வலிமையான அடர்த்தியான கதைக்களம், ஆழமாக செல்லும் திரைக்கதை, புதிது புதிதான கதாபாத்திரங்கள், அழகான ஆண் பெண் உறவு, இதோட ஜீவா ரவியின் மூலம் இந்தியாவின் வடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல நடக்கக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தம் தமிழகத்தின் கடைக்கோடி மனிதரை எவ்வளவு பாதிக்குது அப்படின்னு விவரிக்கக்கூடிய காட்சி எல்லாத்திலையுமே இயக்குனரின் சர்வதேச இந்திய அரசியல் பொருளாதார சிந்தனை வெளிப்படுது. இன்றைய இந்திய மத்திய ஆட்சியாளர்களின் செயல்களை, பொதுத்துறை நிறுவனங்களை கையாளக்கூடிய அந்த நடைமுறைய, மக்களை பற்றி கவலைப்படாம கார்ப்பரேட் நிறுவனங்கள் நலனுக்கு வேலை செய்யறத திரைமொழியில தென்னிந்தியாவின் பலம் மிக்க அரசியல் கட்சியின் இளைஞரணி தலைவரின் தயாரிப்புல அவரையே நடிக்க வச்சு சமரசம் இல்லாம கழகத்தலைவன் படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்காரு மகிழ் திருமேனி. கார்ப்பரேட் அரசியல் பேசிய திரைப்படங்கள் தமிழ்ல ஏற்கனவே வெளிவந்திருந்தாலும் அது எல்லாமே கார்ப்பரேட் வில்லன், மக்கள் நலன் விரும்பும் கதாநாயகன் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஆடுகுழி ஆட்டமாவே இருந்திருக்குது. கழகத்தலைவன் அப்படி ஒரு ஆடுகுழி ஆட்டமா இருந்தாலும் அரசியல்வாதிகளை, சமகால ஆட்சியாளர்களை தோளுரித்து காட்டியிருக்காரு இயக்குனர் மகிழ் திருமேனி. படைப்பு ரீதியா எல்லா தரப்பினராலும் பாராட்டப்பட்ட கழகத்தலைவன் வணிக ரீதியாவும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல வெற்றி பெற்றதா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் வசூல் தகவல்கள் தெரிவிக்குது. தமிழகத்துல 348 திரைகள்ல வெளியானது கழகத்தலைவன், இது ஒரு அரசியல் படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில திமுக இளைஞர் அணியினர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. படத்தின் வெளியீட்டுக்காக தயாரிப்பு நிறுவனம் அச்சடித்த போஸ்டரை விட கழகத்தலைவன் படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிச்சு திமுக இளைஞர் அணியினர் தமிழ்நாடு முழுவதும் அச்சடித்து ஒட்டிய போஸ்டரின் எண்ணிக்கை தான் அதிகம். ஆனா அந்த எண்ணிக்கை அளவுல திரையரங்கு பார்வையாளர்கள் வரல அப்படின்றதுதான் கள நிலவரமா இருக்கு. லவ் டுடே போன்ற காமம் சார்ந்த, காதல் சார்ந்த படங்களின் முதல் நாள் வசூல் அளவை விட பொதுநல நோக்குடன் எடுக்கப்படும் கழகத்தலைவன் எட்டி பிடிக்க முடியலன்னு சொல்றாங்க சினிமா வட்டாரத்தினர். தமிழ்நாட்டுல நவம்பர் 21 நிலவரப்படி கடந்த 3 மட்டும் 5 ரூபாயை மொத்த வசூலா பார்த்திருக்கு கழகத்தலைவன். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.